இன்றைய தினத்துல ஆன்மீக தகவல் நம்ம என்ன பார்க்க போறோம்? கோகுலாஷ்டமி. கிருஷ்ண பரமாத்மா எட்டாவது மகனாக பிறக்கிறார். இதுக்கு முன்னாடி அம்பாள் பிறக்கிறார், மாயா ஸ்வரூபி. கிருஷ்ண பரமாத்மா பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறக்கக்கூடிய மாயையே தன் தாய் மாமா என்ன பண்ணுறார், குழந்தை பிறந்தாச்சுன்னு தெரிஞ்சோன்னா பொன் குழந்தை நேராக போய் இப்படி காலை பிடிக்கிறார். காலை பிடிச்சி இப்படி அடிக்கும்போது டக்குன்னு மறைஞ்சுட்டான். அம்பாள் சொல்கிறா, மாயாதேவி சொல்கிறா, இந்த பாரு உன்னை கொள்றதுக்கு தான் நான் வந்த, ஒரு க்ஷணத்தில் உன்னை கொன்றுருப்பேன், ஆனால் நீ என் காலை பிடிச்சி விட்ட, அதனால் உன்னை விட்டேன். நிறையா தாய்மார்களுக்கு மனசிறம், குழந்தை காலில் விழுந்துருச்சுன்னா ஐயோ சந்தோஷப்படுவேன். தப்பு பண்ணவா காலில் விழுந்துட்டா உடனே சரி விடு, ஏதோ தப்பு பண்ணிவிட்டா காலில் விழுகிறான் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அம்பாள் சொல்கிறான், ஆனால் நான் அப்படி இருக்கேன், எனக்கு பின்னாடி பிறக்கக்கூடிய அந்த எட்டாவது குழந்தை அப்படி இருக்காதுன்னு சொல்கிறேன். அந்த மாயை தேவியோட இதோட முடிய போகிறது. அடுத்தது கிருஷ்ணர் வர்றார். கிருஷ்ணர் வந்து அவரே வதம் பண்ணுறார். இந்த மாதிரி இந்த புராணமாகப்பட்டது ஆரம்பிக்கிறது. கிருஷ்ண பரமாத்மா பார்த்து ஸ்திதிகாரகர்னு பேர். என்றைக்குமே நம்மளை நடத்தக்கூடியவர், அவர் எல்லா ஆளுமைகளையும் பெற்றிருப்பார், சுப்ரீம் லார்டுன்னு சொல்லுவார். என்றைக்குமே பார்த்துட்டோம்னா அம்மாட்ட போய் ஒரு குழந்தை அழுகும், சிரிக்கும், சந்தோஷப்படும், துக்கப்படும், கவலைகளை சொல்லும். அப்பாட்ட இதே மாதிரி தான். அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அவர் நடத்தக்கூடியவர். அர்ஜுனர் ரொம்ப டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் கிருஷ்ணர் பேசுகிறார், அதுக்கப்புறம் அர்ஜுனர் எந்திரிக்கிறார், அம்பு எடுத்து விடுறார். நடுவில் என்ன நடந்ததுன்னா கீதாச்சாரம், அவருடைய உபதேசம். அந்த மாதிரி கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. விஷ்ணு சஹஸ்ரநாமம் யார் படிக்கிறாளோ கேட்குறாளோ அவளுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும்னு சொல்லுவேன். இந்த மாதிரி இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு காலையில் வீட்டில் சின்ன குழந்தை கிருஷ்ணர் வச்சுருந்தேன்னா அந்த குழந்தை கிருஷ்ணருக்கு அழகாக ஆராதனை அலங்காரமெல்லாம் பண்ணி வீட்டில் விசேஷமான சில பலகாரங்கள்லாம் பண்ணி நைவேத்தியம் பண்ணுவா, வெண்ணெய் சாத்துவா. அதே மாதிரி இன்றைக்கி கோலாட்டம், அதே போன்று பார்த்துட்டேன்னா பஜனை இதெல்லாம் பண்ணுவா. இப்போ எல்லோரும் சேர்ந்து கூடி இருந்து பண்ண முடியாதுன்னு காட்டி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணி அந்த கிருஷ்ண ஜெயந்தியை பற்றி, விசேஷங்களை பற்றி, கிருஷ்ண புராணங்களை பற்றி, பகவத்கீதையை பற்றி பாராயணம் பண்ணி, அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் வீட்டில் இருந்தால் அந்த குழந்தைகள் கால் அச்ச அப்படியே அழகாக வீட்டில் வச்சு அந்த குழந்தைகளுக்கு கிருஷ்ண வேடம் போட்டு கிருஷ்ண பரமாத்மாவுடைய பெருமைகளை பற்றி சொல்லி அவருடைய நாமங்களை படித்து, அதே மாதிரி யாகங்கள் வளர்த்து, அவருடைய கதைகளை புராணங்களை படித்து, பகவத்கீதையுடைய உபச்சரணங்களை கேட்டு, நாலு பேருக்கு உதவி, அன்னதானம் உதவி, முடியாதவாளுக்கு முடிந்த காரியத்தை எடுத்து பண்ணுறது, பசு பூஜை பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள் இன்றைக்கி பண்ணாலே அதீத உன்னதமான பலன்களை கொடுக்கும். எப்போவுமே கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கோயில்கள்லாம் ரொம்ப விசேஷமாக இந்த உரி அடிக்கிறது, அதே மாதிரி விளையாட்டுகள்லாம் ரொம்ப அழகாக நடக்கும். இப்போ இருக்கிற சூழ்நிலை அது முடியலைன்னு காட்டி நம்ம வீட்டிலையே அழகாக கிருஷ்ண ஜெயந்தியை சுவாமி மடம் உங்கள் பூஜா ரூமில் ரொம்ப அழகாக பண்ணுங்கோ. அந்த பரமாத்மாவை மனசார வேண்டுங்கோ. சுப்ரீம் லார்ட், அந்த உண்மையான சக்தியை தெரிஞ்சுட்டேன்னா போதும், இந்த உலகம் என்ன, இயங்கிறது என்ன, இயக்கம் என்ன, யார் உண்மை யார் பொய், இதை அழகாக புரிந்து கொள்ள முடியுங்கிற அற்புதமான கருத்தோடு இன்றைய தினம் கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமியோட விசேஷங்களை பற்றி நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ. வேல் வேல்முருகா வெற்றி, வேல்முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.